வணக்கம். இன்னைக்கு நம்ம வந்து மறப்போம் மன்னிப்போம் அப்படிங்கிற ஒரு டாபிக்க பத்தி பேச போறோம். ரொம்ப பெரிய டாபிக் நினைப்பீங்க கண்டிப்பா. இது வந்து லைஃப்ல டெய்லி டெய்லி நம்ம வந்து நம்மள சோகமாக்குறதும் இதுதான், நம்மள வருத்தமாக்குறதும் இதுதான். அதாவது எல்லா வசதிகள் இருந்தாலும், எல்லா சந்தோஷமும் இருந்தாலும், எல்லாரும் நம்ம கூட இருந்தாலும், இல்லாதவங்களை பத்தியும் நம்மள வருத்தப்பட வச்சவங்களை பத்தியும் தான் நம்ம அதிக நேரம் வந்து நம்ம யோசிக்கிறோம். ஸோ இதில் வந்து நமக்கு ஒரு வருத்தம் அளிக்கிறாங்க ஒருத்தர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெளி மனுஷங்களை விட நம்மள ரொம்ப அந்யோன்யமாக இருந்தவங்க, ரொம்ப வந்து அன்பாக இருந்தவங்க, அவங்க கிட்டேருந்து தான் நம்ம வந்து ரொம்ப இந்த மனவேதனையை அடையிறோம் அப்படின்றது வந்து உண்மையான உண்மை. அந்த ஒரு காலகட்டத்தில் வந்து அவ்வளோ ஒத்துமையாக ரொம்ப சந்தோஷமாக இருந்த உறவுகள் கூட ஒரு ஒரு சின்ன சின்ன விஷயங்களால, மன வருத்தங்களால் பிரியக்கூடிய நேரம் இருக்கும். பிரியறதுன்னா அப்படி எப்படி பிரியறது கிடையாது, சுத்தமாக அவங்க லைஃப்பில் நம்ம இனிமேல் அவங்க கண்ணிலேயே படக்கூடாது, அவங்க வந்து வந்து இருக்கக்கூடாது, அவங்க வாட்ஸ்அப்ல வந்து பிளாக் பண்ணிடணும், அவங்க கிட்ட மெசேஜே வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறது வந்து நீங்க பாத்துட்டு இருக்கிற எத்தனையோ பேர் வந்து எவ்வளவு பேரை நம்ம பிளாக் பண்ணிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பீங்க. ஆனா இதெல்லாம் பண்ற நம்ம மனசுல இருந்து அவங்களை பிளாக் பண்ண முடியுமா, ரிமூவ் பண்ண முடியுமாங்கிறத யோசிக்கணும். ஏன்னா மனசு அப்படிங்கறது வந்து நல்ல விஷயங்களை விட இந்த மாதிரியான விஷயங்களை வந்து அதிகமா நினைக்கும். ஸோ அதிகமாக நினைக்க நினைக்க என்ன ஆகும்னா, வெறுப்பு வந்து அதிகமாகும். மற்ற வெறுக்கிற இதுவோ, அவங்கள பற்றி அவங்க பண்ண நெகட்டிவிட்டியோ நம்ம அதிகமாக நினைக்க நினைக்க என்ன ஆகும்னா, அதுதான் வந்து ஸ்ட்ராங் ஆகும். அவங்க பண்ணுற நல்லதை வந்து நம்ம அதிகமாக நினைக்காத பட்சத்தில் என்ன ஆகும்னா, அவங்க எதுவுமே பண்ணலன்ற மாதிரி கொஞ்சம் நல்லா வந்து மறந்துடும். ஸோ இதை வந்து நம்ம எப்படி எதிர்கொள்ளலாம் அப்படின்னு ஒரு சீடன் வந்து ஒரு குரு கிட்ட கேட்டாராம். நம்ம மனசுல வந்து நல்ல விஷயங்கள் தாட்ஸ் வருது, கெட்ட தாட்ஸ் வருது, இதில் வந்து எது வந்து நிறைய நாள் நிற்கும் அப்படின்னு கேட்டோன்னே, நீ எதுக்கு வந்து உணவு அதிகமா அளிக்கிறியோ அதுதான் வந்து நிறைய நாள் நிக்கும் அப்படின்னு சொல்றானா. உணவு அளிக்கிறதுனா என்ன அப்படின்னா, எதுக்கு நீ வந்து அதிகமா முக்கியத்துவம் கொடுக்கறியோ, எதை பத்தி அதிகமா நினைக்கிறியோ அதுதான் வந்து நிறைய ஸ்ட்ராங்கா உன் மனசுல இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாராம். எப்பவுமே வந்து நம்ம சின்ன வயசுலயே வந்து ஒரு ஸ்கூல்ல வந்து ஒரு போயம பைஹார்ட் பண்ணணும், இல்லைன்னா ஏதாவது ஒரு ஒரு ஆன்சரை பைஹார்ட் பண்ணணும்னா என்ன பண்ணுவோம், மறக்காம இருக்கணும்னா என்ன பண்ணுவோம், எழுதி எழுதி பார்ப்போம், அதையே திருப்பி திருப்பி சொல்லி சொல்லி பார்ப்போம். ஸோ சொல்ல என்ன ஆகும்னா, அந்த வார்த்தைகள் நம்ம மனசுல ஸ்ட்ராங்கா பதிஞ்சிரும், தூக்கத்துல எழுந்து கேட்டா கூட நம்மளால சொல்ல முடியும். சோ அந்த மாதிரி விஷயங்கள் வந்து எப்படி பயஹார்ட் ஆறுது, நமக்கு வந்து மறக்க முடியல அப்படின்னு சொன்னா, நம்ம வந்து திருப்பி திருப்பி அந்த விஷயத்தை நினைக்கிறதுனாலதான் நம்ம வந்து அதை மறக்க முடியல. சோ நம்ம வந்து ஒரு விஷயம் வந்து நமக்கு பிடிக்கல, நமக்கு வேண்டான் இருப்போம், அதை பத்தி திருப்பி நினைக்காம இருக்கிறதுனாலதான் நம்ம வந்து அந்த நெகட்டிவிட்டியை வந்து நம்ம டைல்யூட் பண்ண முடியும். அதாவது அதை வந்து கம்மியா வந்து அந்த எனிமிட்டி வந்து கம்மியாயிட்டு போகும். அதையே நினைக்க நினைக்க என்ன ஆகும்னா, கோபம் அதிகமாகும். அவங்க பண்ற நல்லதெல்லாம் இது ஓவர்லாப் பண்ணி நமக்கு வந்து அவங்க பண்ண நெகட்டிவ்ஸே வந்து மைண்ட்ல வரும். அவங்கள வந்து ஒரு விரோதியா, ஜென்ம விரோதியா வந்து பார்த்துட்டு நெக்ஸ்ட் ஸ்டேஜ் எப்படின்னா, அவங்கள எப்படி பழி வாங்கலாம் அப்படின்ற எண்ணத்துக்கு கூட நம்ம போக நேரிடும். ஸோ இதை வந்து எப்படி எதிர்கொள்ளணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு விஷயத்த நினைக்க கூடாது அப்படின்னு நினைச்சோம்னா கண்டிப்பா முடியாது. ஏன்னா ஒருத்தர் கவுன்சிலிங்க்கு வந்தாங்க, அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி ரொம்ப வந்து மன வருத்தத்துல இருக்கேன், நான் வந்து அதை மறக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. நான் திருப்பி திருப்பி ஒரு 10 டைம்ஸ் கேட்டேன், திருப்பி சொல்லுங்க அப்படின்னா, மறக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்படி எப்படிங்க மறக்க முடியும், நீங்க வந்து நினைச்சுக்கிட்டே இருக்கீங்க அதை, அப்ப எப்படி மறக்க முடியும், அது இன்னும் அதிகமா தான் ஆகும் அப்படின்னு சொன்னோட அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்ப இதுல இருந்து எப்படி வெளியில வரணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நல்ல விஷயங்கள் அவங்க பண்ண நல்ல விஷயங்களே நம்ம நினைக்க ஆரம்பிச்சோம்னா என்ன ஆகும், அதுல வந்து நம்ம நினைக்கலாம் அவ்வளோ நல்ல விஷயம் பண்ணியிருந்தாலும் இது வந்து ஒரு சாதாரண விஷயம், அதனால இதை வந்து நம்ம ஈஸியா வந்து மன்னிச்சுட்டு நம்ம வந்து நல்ல பழையபடி ஃப்ரெண்ட்லியா இருக்கலாம் அப்படின்ற ஒரு உணர்வு வந்து கொஞ்சம் நாள்பட என்ன ஆகும், கண்டிப்பா எல்லாருக்கும் தோணும். ஒரு எனிமின்னு இருக்கவோ அவங்க கிட்ட திருப்பி போய் எப்படா பேசுறது, பேசிட்டா நல்லா இருக்குமே, நமக்கு எதுக்கு ஒரு எனிமிட்டி ஒருத்தரோட அப்படின்ற நினைப்பு வந்து எல்லாருக்குமே இருக்கும். சோ இது வந்து ஒரு ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு பாலைவனத்துல நடந்து போயிட்டு இருக்காங்க. நடந்து போயிட்டு இருக்கிற போது ஒரு பையன் பேர் ராம், இன்னொரு பையன் பேர் கிருஷ்ணா. அந்த ராம்ங்கிறவன் வந்து பேசிட்டே வரான், கிருஷ்ணா ஏதோ சொல்லவே ராம்க்கு கோவம் வந்து கிருஷ்ணா வந்து கன்னத்துல அரைஞ்சிருவான். கிருஷ்ணா ரொம்ப வருத்தத்தோட போயிட்டு ஒரு மணல்ல வந்து எழுதுறான், என்னோட ஃப்ரெண்டு ராம் என்ன இன்னைக்கு அரைஞ்சிட்டான் கன்னத்துல அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் கொஞ்ச தூரம் போறாங்க, அப்புறம் நல்லா பேசுறாங்க, ஃப்ரெண்ட்லியா போறாங்க. ஒரு நீர் இது நிலை வருது, அங்க வந்து பார்த்துட்டு என்ன பண்றான், இவன் வந்து அதுல குளிக்கணும்னு ரெண்டு பேரும் இறங்குறாங்க. இறங்கும் போது என்ன ஆகுது, ஒரு இடத்துல வந்து புதக்கிணறு மாதிரி அந்த மண் வந்து அந்த காலை இழுக்க ஆரம்பிச்சுது கிருஷ்ணாக்கு. உடனே ராம் ஓடி வந்து இந்த கிருஷ்ணா கையை பிடிச்சி தூக்கி அவரை சேவ் பண்றாரு. உடனே கிருஷ்ணா அவனை கட்டி பிடிச்சிக்கிட்டு ஓடுறான், ஒரு கல்லு கிட்ட ஓடிட்டு எழுதுறாங்க, என்னோட ஃப்ரெண்டு ராம் வந்து இன்னைக்கு என்ன காப்பாத்தினா அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப ராம் கேக்குறான் கிருஷ்ணா கிட்ட, நீ வந்து அன்னைக்கு நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அடிக்கும் போது நீ வந்து மணல்ல எழுதி வச்ச, இப்ப வந்து நீ வந்து கல்லுல எழுதி வைக்கிற, இதுக்கு வித்தியாசம் என்ன, ஏன் இப்படி பண்ற அப்படின்னு ஒண்ணு, நல்ல விஷயங்களை வந்து நம்ம மறக்க கூடாது, ஒரு காத்து கூட வந்து அழிக்க கூடாதுங்கிறதுக்காக தான் நான் கல்லுல எழுதினேன்,
நீ அடிச்சதுங்கிறது வந்து ஒரு கெட்ட விஷயம், அதை நான் மறக்கணும். அந்த அது வந்து என்னன்னா, அந்த காற்றுங்கிற ஒரு மன்னிப்போம் மறப்போம்ங்கிற குணம் வந்து காற்று மாதிரி வந்து அதை அழிச்சிட்டு போயிடும். அதனால நம்ம மறக்கணும்னு நினைக்கிறத வந்து மணல்ல எழுதணும், மறக்கக்கூடாதுன்னு நினைக்கிற நல்ல விஷயங்கள்ல வந்து கல்லுல எழுதணும் அப்படின்னு சொல்லி சொன்னானா. இது எவ்வளவு பெரிய பாடம் இல்லையா நமக்கு கூட. நம்ம நல்ல நல்ல நம்ம வாழ்க்கை வந்து ரொம்ப ரொம்ப சின்ன ஒரு வட்டத்துக்குள்ளே இருக்கு. எவ்வளவு நாள் எல்லாருக்கும் உயிர் இருக்கும்னு சொல்ல முடியாது. நமக்கு சுத்தி இருக்கிறவங்க எல்லாமே கடவுள் நமக்காக அனுப்பிச்சிருக்கிற மனிதர்கள். அந்த மனிதர்களால நமக்கு வந்து வாழ்க்கையில எத்தனையோ விஷயங்கள் வந்து நல்லது கெட்டதெல்லாம் நடக்கும். அதனால எப்பவுமே கெட்டதை மட்டுமே மைண்ட்ல வச்சுக்கிட்டு அதை வந்து ஒரு விரோதியா ஒருத்தர பாக்குறத விட நல்ல விஷயங்களை அதிகமா நினைக்க நினைக்க என்ன ஆகும்னா, அவங்களோட நெகட்டிவிட்டியை கூட நம்ம வந்து மறந்துடலாம். அவங்களுக்கே கூட நம்ம ஏதான ஒரு சந்தர்ப்பத்துல ஒரு உதவி செய்ய போனோம்னா என்ன ஆகும்னா, அவங்களும் நினைப்பாங்க, ஐயோ நம்ம இவ்வளவு கெடுதல் பண்ணமே அவங்க நம்மளுக்கு நல்லது பண்றாங்களே அப்படின்னு சொல்லி. இன்னா செய்தாரே ஒருத்தர் அவர் நான நன்னையும் செய்து விடல். இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு குரல். ஆனா ரொம்ப கஷ்டமா பண்றது, நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணுவேன், ஆசைப்படுவேன், ஆனா பண்ணணும். நம்ம கூட விரோதமா இருக்கிறவங்களுக்கு ஏதாவது நல்லது பண்ணணும்னு கண்டிப்பா நான் இன்னைக்கு கூட ஆசைப்பட்டேன் அந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு. எனக்கும் விரோதமா இருக்கிறது எதுவுமே வந்து பிடிக்காது. யாருமே விரோதமா இருக்கக்கூடாது, எல்லாருமே ஃப்ரெண்ட்லியா இருக்கணும். ஏன்னா நம்ம அதிகமா நினைக்கக்கூடிய விஷயங்கள் வந்து விரோதிகளை தான். விரோதிகளை நல்லபடியா நினைக்க மாட்டோம், அவங்களை வந்து கர்ஸ் பண்ணுவோம். ஸோ அந்த சாபம் வந்து யாருக்குமே நல்லது கிடையாது. அதனால நல்ல விஷயங்கள் செஞ்சு நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுத்து, கெட்ட விஷயங்கள் நடந்தாலும் அதை மனசுல வச்சுக்காம முடிஞ்ச வரைக்கும் வந்து அவர்களையும் நண்பர்களாக மாற்றி அமைக்கிறதுக்கு யோசிக்கணும். நம்ம மனசையும் வந்து நல்ல எண்ணங்கள் மட்டுமே வர்றதுக்கான ஒரு ஒரு இடமா புதையல் மாதிரி நம்ம வந்து காப்பாற்றணும். நம்ம வந்து ஹெல்த்தியா இருக்கலாம், சந்தோஷமா இருக்கலாம். நமக்கு யாரன்னா யாரன்னா கெட்டதல் பண்றாங்கன்னு நினச்சோம் வைங்களேன், நம்ம மைண்ட்லாம் அப்படியே ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி கோபம் வந்து தலைவலி வந்து உடம்பெல்லாம் அப்படி ஒரு அன்இசினஸ் வந்து ஹெல்த் ஸ்பாயில் ஆகி பிபி ரைஸ் ஆகி இல்லாத நோயெல்லாம் நமக்கு வந்து வரும் மைண்ட்ல. அதனால எதுலையும் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாம பாக்குறவங்களெல்லாம் எரிஞ்சு விழுந்து. ஸோ இந்த மாதிரியான அன்இசினஸ் வந்து நம்ம தவிர்க்கணும் அப்படின்னு சொன்னா, நல்ல விஷயங்களை அதிகமா நினைக்க நினைக்க என்ன ஆகும்னா, அது வந்து ஸ்ட்ராங்கா மனசுல பதியும். நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் முகத்துல பிரதிபலிக்கும். ஸோ சந்தோஷமா இருக்க இருக்க நம்ம மூஞ்சி வந்து நல்ல சந்தோஷமா எல்லாரும் வந்து ஒரு விரும்புற மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்லியா இருக்கும். ஸோ யாருன்னா விரோதமா இருந்தா கூட அவங்க பார்த்து ஒரு ஸ்மைல் பண்ணுங்க, அதோட வந்து உங்க விரோதம் போயிடும். இல்லைன்னா பேசி தீர்த்துக்கலாம். விரோதம்ங்கிறது வாழ்க்கையில வேண்டாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸ்டே பிளஸ்ட். தேங்க்யூ.